இடைத் தேர்தல் மட்டுமல்ல, 24 பாராளுமன்ற தேர்தலிலும் 26 சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும். தனிச்சு நின்று நீ வென்றியா? அரங்கு கெஜ்ரிவாலால் வெல்ல முடியும், சீமானால் வெல்ல முடியாதா? வெல்ல முடியாதா? உறுதியாக நாங்கள் சொல்லுவோம், இதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம், புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நாம் தமிழரின் வெற்றி அதை சொல்லும். இந்த மாதிரி இளைய பிள்ளைகள் கூட கூட்டத்தை இந்த கட்சியில் அதிக இளைஞர்களை கொண்ட அரசியல் கட்சி இந்திய பெருநிலத்திலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சின்னம் கேட்கும் போது புலி சின்னம் கேட்டேன், அது முதல்ல நிராகரிச்சிருவான்னு எனக்கு தெரியும், ஏன்னா புலிக்கு புளிய சின்னமா தர முடியாது. அப்புறம் நான் கேட்டேன், எனக்கு வந்து எனக்கு மயில கொடுங்க, அது தேசிய பறவை, தேசிய பறவை. அப்ப தேசிய மலரை எதுக்கு பிஜேபி கொடுத்தாங்கன்னு கேட்டேன், அது முன்னாடி நடந்துச்சு. சரி காலமாட கொடு, அப்ப ஜல்லிக்கட்டு பெரிய அளவுக்கு பரபரப்பா இருக்கு, எனக்கு காலமாட்ட சின்னமா கொடுங்க. அது உயிருள்ள எதையும் தர முடியாதுன்னு தான். சரி போய் சொல்ல விட்டாச்சு. கடைசிக்கு விவசாய தந்துட்டான். உயிருள்ள எதையும் தர முடியாது என்ற இவர்கள் விவசாய சின்னத்தை ஏன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தந்தார்கள்? எந்த விவசாயியும் உயிரோடு இல்லை என்று அவர்கள் தெரிகிறது.